நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு வந்து நிமிர்ந்த வாக்கில் மிதப்பவள் பத்மகுமாரி அவர்கள் எழுதிய கதையை பற்றி தான் பேச வந்திருக்கேன். முதல்ல தலைப்பு நிமிர்ந்த வாக்கில் மிதப்பவள். நிமிர்ந்த வாக்கில்னா இந்த கதையில் வந்து நிமிர்ந்த வாக்கில் படுத்துட்ருக்கிறதா கேரக்டர் இருக்குது, அதாவது ஆச்சி, அதாவது சாரதா ஆச்சி அப்படின்னு. அப்போது மிதப்பவள் அப்படின்னா ஏன் அப்படின்னா, இந்த கதை சொல்லியோட நினைவுகளில் அவங்கள பற்றின அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்க நினைவுகளில் வந்து மிதந்துட்டு போகிற மாதிரி அப்படி நான் எடுத்துக்கிறேன். நிமிர்ந்த வாக்கில் மிதப்பவள் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த கதையை பார்த்தீங்கன்னா, அதாவது சாரதா ஆச்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட இந்த கதை சொல்லிக்கு வந்து பேர்லாம் கிடையாது. அவள் வந்து ஒரு கல்லூரியில் படிக்கிறா, படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்ருக்கா. அவள் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஆச்சியை பார்த்துட்ருக்கா. அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப்பில் நடந்த இன்ஸ்டன்ஸ், அவள் கேள்விப்படுற அவங்கள பற்றி கேள்விப்படுற எல்லா விஷயங்கள் எல்லாமே. இப்போ வந்து அந்த ஆச்சி இவ வந்து விடுமுறைக்காக வந்திருக்காவ தன்னோட வீட்டுக்கு. ஆச்சி வந்து உடம்பு முடியாமல் படுத்துட்ருக்காங்க, தன்னோட இறுதி நாட்களில் எண்ணிக்கிட்டு படுத்துட்ருக்காங்க. இந்த கதையில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் கேரக்டர்ஸ் தான், எல்லாமே வந்து பெண் கேரக்டர்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. ரெண்டே ரெண்டு ஆண் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க, ஒன்று தம்பி, இன்னொன்று வந்து அந்த ஆச்சியோட கணவர். இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பெண் கேரக்டர்ஸும் அதாவது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அது ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆச்சியை எப்படி பார்க்குறாங்கன்னா, ரொம்ப பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடு தன்னோட வாழ்நாளில் இருக்கிறதாகவும் காமிக்கிறாங்க. ஆச்சிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, வைரம் ஆச்சி அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்கள வந்து இந்த ஆச்சியோட தாத்தா இருக்கார்ல, அந்த கணவர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எப்படி கூட்டிகிட்டு வரா, ஏன் இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து குழந்தை இல்லை, கல்யாணமாகி ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லை. இந்த ஆச்சியோட தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு வராரு. அவங்க எப்படி கூட்டி வராருன்னா, அவங்க வந்து 5 மாத கர்ப்பிணியாக கூட்டிகிட்டு வராரு. அதையும் கூட அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அந்த தங்கச்சியை வந்து அவரோட கணவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது உச்சக்கட்ட சகிப்புத்தன்மை, எந்த பெண்ணுமே ஏற்றுக்க மாட்டான் இன்னொரு வந்து தன்னோட கணவன் வந்து இன்னொரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதோ, எந்த பெண்ணுமே ஏற்றுக்க மாட்டான். அதையும் கூட அவ அந்த ஆச்சி வந்து ஏற்றுக்கிறாங்க. இந்த கதைக்கு கூட வந்து ஒரு கேள்வி வருது. இந்த கதாபாத்திரத்துக்கு கதை சொல்லிக்கு ஒரு கேள்வி, ஒரு பெண்ணுன்றவ எப்படி இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி ஆச்சி மாதிரி இருக்கணுமா. அதில் ஒரு மூணு பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது எது நடந்தாலும் பொறுமையாக சகிச்சுக்கிறது தான் சரியா, இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண் கூட வேணால் கை கோத்துட்டு போகலாமா அப்படி இருக்கணுமா, இல்லை இதுவுமே இது ரெண்டுமே இல்லாமல் மூணாவது ஒரு விஷயம் வந்து இன்னொரு ஒரு அக்கா பற்றி சொல்லுவாங்க. அந்த அக்கா வந்து நல்லா படித்தவங்க, நல்லா சம்பாதிச்சவங்க, கை நிறையா சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவங்க கணவரோடு வந்து பிரச்சனை வரும்போது பொறுமையாக சொல்லி அவங்க அதை தீர்த்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கணும், இவளுக்கே ஒரு கேள்வி வருது, நம்ம எப்படி இருக்கணும், இப்போ கல்யாணன்றது தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு கேள்விக்கு வந்து விடையாக கடைசியில் வந்து இவளோட ஒரு குழப்பத்துக்கு ஒரு விடையாக வந்து இந்த கதை வந்து இறுதியாக முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, திமிரு வேணாத்தா, தைரியம்தான், துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அது இது எப்படி முடியும் அப்படின்னா, அந்த ஆச்சியை வந்து போய் பார்க்கலாம். இவ அவங்க அம்மா வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, முந்தின நாள் நைட்டு யூஸ்வலாக எப்பயுமே சொல்கிறதெல்லாம் நான் சாப்பிடாம மெலிஞ்சிட்டு இதெல்லாம் சொல்லாமல் ஆச்சி வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்க, நாளைக்கு போய் காலையில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு நடுவில் தான் இவளுக்கு வந்து ஆச்சி பற்றின எல்லா செய்திகளும் இந்த கதையில் வந்துட்டுருக்கும். மறுநாள் போயிட்டு ஆச்சியை பார்க்கும்போது ஆச்சிக்கு ஆக்சுவலாக நினைவு இருக்காது, நினைவு தப்பிடும். இது வந்திருக்கவங்க ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாது. இருந்தாலும் கூட இவங்க போய் பார்க்கும்போது இவ வந்து ஆச்சிக்கிட்ட போய் உட்காந்துக்கிறா. உட்காந்துக்கிட்ட உடனே இவ ஆச்சி வந்து கண்ணால் செய்கை காட்டுறாங்க, கிட்டவா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்தவங்க இதை சொல்கிறாங்க. அதாவது திமிராக இருக்காதாத்தா, துணிச்சலாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது, இவ வந்திருக்கிற கதை சொல்லியா அவங்களுமே அந்த ஆச்சியால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த வார்த்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து வெறும் வெறுமையை மட்டுமே சந்திச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அது நடுவில் வந்து ஆச்சி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோலாம் இருக்கும். அதே அவங்களும் அவங்க கணவரும் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து தொடச்சிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மனசில் வெறுமை தான் இருக்கும். அதாவது ஆச்சியின் முகம் வெளியே வர துடிப்பது போல் தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அவங்களோட முகம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ வேற ஒரு முகம் இருக்குது. ஆனால் அந்த முகம் தனக்கான ஒரு தான் எப்படி வாழணும், தனக்கான ஆசைகள் நிறைய இருக்கும், கனவுகள் இருக்குமோ, அது எதுவுமே இல்லாமல்
பொறுத்துக்கிட்டே வாழறாங்க, சகிச்சுக்கிட்டே வராங்க. இந்த ஆட்சி இத்தனைக்கும் ரொம்ப 100 பவுன் நகைலாம் போட்டு வயிறு அடிக்க அதெல்லாம் போட்டு நல்லாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்சிக்குன்னு ஒரு மனசு இருக்கும். இப்போ நிறைய பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து குடும்பத்தின் பேரில் நம்ம பொறுமையாக இருக்கணும், இன்னும் வேற யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே வந்து ரொம்ப தன்னோட ஆசைகளை கட்டுப்படுத்திட்டு அவங்க பாட்டுன்னு இயந்திரமாகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதுதான் அதாவது அந்த ஆட்சியோட வெறுமை, அந்த வாழ்க்கை பூராவே வெறுமை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கை பூராவே யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க அம்மாவே சொல்லுவாங்க. அதாவது இந்த கதை சொல்லியோட அம்மா ஒரு நடுவில் வந்து சொல்லுவாங்க, ஆட்சி மாதிரி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதாவது அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிற ஒரு புகழ்ச்சிக்காக தன்னோட கேரக்டரையே மறைச்சிக்கிட்டு வாழ்க்கை பூராவே சகிச்சுக்கிட்டு தான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேலும் வந்து திமிராக இருக்கிறதுனா, இந்த கதையில் யார் திமிராக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து வெறும் அது வார்த்தைகளாக சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக. அதை வந்து இன்னும் ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க வந்து துணிச்சலாக இருந்து என்ன வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்துருக்கோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நடுவில் அந்த அத்தை கேரக்டர் வருவாங்க, கருவேப்பிலை வாங்கிட்டு போக வருவாங்க. அவங்க ஏன் வந்தாங்க, அந்த எதனா அது கதைக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ரெண்டு விஷயங்கள் எனக்கு வந்து மனசில் வந்து பட்டுச்சு. இதுதான் நான் ஃபீல் பண்ணுறது. தேங்க்யூ, நன்றி.